திருவாரூர் மாவட்டம் மணக்காலையம்பேட்டை அடுத்து நாடாபுரி என்கின்ற சின்ன கிராமத்திலிருந்து பேசுகிறேன். என் பெயர் பாலவிகா. நான் 8ஆம் வகுப்பு மணக்காலையம்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன். எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு அப்பாவுக்கு நிகர் அப்பாதான் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். அப்பாவுக்கு எப்போதும் பெண் குழந்தைகளை தான் பிடிக்கும். பெண் குழந்தைகளுக்கும் அப்பானா ரொம்ப பிடிக்கும். அப்பாவை யாரு கூடையும் ஒப்பிட்டு பேச முடியாது. தன் குடும்பத்திற்காக தன்னையே ஒரு மெழுகுவர்த்தி போல எரிய செய்து வெளிச்சத்தை கொடுப்பவர் அப்பா மட்டும்தானங்க. தீபாவளி காலங்கள்ல வீட்டுல உள்ள எல்லாருக்கும் புது துணி வாங்கி கொடுத்துட்டு அவர் மட்டும் பழைய கைலையை கட்டிக்கிட்டு நம்ம கூட நம்ம கையை பிடிச்சுக்கிட்டு பட்டாசு பார்த்து வேணுமான்னு சொல்ற அப்பா எத்தனை குடும்பங்கள்ல இருக்காங்கன்னு தெரியுமாங்க. அம்மா என்னதான் அப்பா சட்டை பையில இருந்து 500 ரூபாய் நோட்டை எடுத்து நாம கேக்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் அப்பா வேலைக்கு போயிட்டு வேர்வையோடு வாங்கிட்டு வர மிட்டாய்க்கும் ரொட்டிக்கும் துணிக்கும் ஈடு இணை இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க ஐயா என எல்லா நல்லதையும் பண்ணி கொடுத்துட்டு அவர் வெறும் 2 லுங்கியும் 4 சட்டையும் தான் மிச்சம் வச்சிருப்பாருங்க. எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு ஏணி மரமாக இருந்து தூக்கிடுபோர் அப்பா. ஐயா, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இருக்குங்க ஐயா, IAS ஆகணும். இது நான் எங்க அப்பா கிட்ட சொல்லும் போது, நீ படிமா, நான் எங்க வேணாலும் கடை வாங்கி உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்றவரு எங்க அப்பா. இத்தனைக்கும் எங்களுக்கு வசதி இல்லைங்க. எங்க அப்பா ஒரு லாரி டிரைவர். இப்படிப்பட்ட அப்பாவுக்கு நிகர் அப்பா தானங்க ஐயா. எந்த குழந்தையாவது அப்பா மேல தூக்கி போட்டு விளையாடும் போது அழுது பாத்துக்கீங்களா? அழுகா. மாணவர்களுக்கான பரிசுகள் நச்சினை இணையதள பராமரிப்பு, நச்சினை வானொலி சேவை, நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.nachinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையேனும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறு துளிதான் பெருவெள்ளம். ஏன்னா நாம கீழே விழும்போது தாங்கி பிடிக்க நம்ம அப்பா இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை தானுங்க. திரைப்படங்கள்ல நடிக்கும் நடிகர் ஹீரோ இல்லைங்க. நிஜ வாழ்க்கையில பல போராட்டங்களையும் பல கஷ்டங்களையும் தாண்டி நான் குழந்தைகள் சந்தோஷமா இருக்கணும், தன் மனைவியை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு அப்பா தான் உண்மையான ஹீரோ. எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்தவர் எங்க அப்பா, எனக்கு உற்சாகத்தை கொடுத்தவர் எங்க அப்பா, எனக்கு தைரியத்தை கொடுத்தவர் எங்க அப்பா, ஏன் எனக்கு உயிரை கொடுத்தவரே எங்க அப்பா தானுங்க. மொத்தத்துல அப்பானாவே தியாகி தானுங்க. இப்படிப்பட்ட அப்பா தாங்க எனக்கு ரியல் ஹீரோ. ஐ லவ் மை அப்பா என்று சொல்லி அப்பாவுக்கு இனிய யாரையும் சொல்ல முடியாது. என்னோட ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.